الله أكبر الله أكبر الله أكبر، لا إله إلا الله. الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر كبيرا والحمد لله كثيرا. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரம்ஜான். ஸோ காலையிலேயே போயிட்டு ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு பூரி சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னா மதியம் ஏதாவது நல்ல திங்ஸாக கிடச்சிச்சுன்னா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறேன். ஸோ ரம்ஜான் அப்போ இந்த ரோடு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே சுற்றி வர பார்த்திங்கன்னா 6 மஸ்ஜித் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து முஸ்லீம்ஸ்க்கு மெஜாரிட்டியாக இருக்கிற ஏரியா. ஸோ அதனால் ரம்ஜான் ஈவினிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த வ்ளாகு. சப்போஸ் எதுவும் நல்ல கண்டென்ட் கிடைக்கலனா இந்த வீடியோவை அப்படியே போஸ்ட் பண்ண மாட்டேன். சப்போஸ் நல்ல கண்டென்ட் கிடச்சிச்சுன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சேனல் புதுசாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். பிளானில் பெரிய சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னென்னா நேற்று ஈது, நேற்று தான் எனக்கு அந்த ஒர்க் இருந்தது, நான் அசாமுக்கு வந்த ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் நேற்று எந்த வ்ளாகும் எடுக்க முடில. இன்ட்ரோ மட்டும் கொடுத்தேன், பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒர்க் வந்தனால வேறு எதுவும் பண்ண முடில. ஸோ இப்போது ஈதுக்கு அடுத்த நாள் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி மால்டா போகிறோம். ஸோ மால்டாவில் எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே சென்னைக்கு போகிறது தான் பிளானு. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது, 3 மணிக்கு ட்ரெயின்னு. ஸோ அதனால் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம். நேற்று ஈதுக்கு வந்து என்னால் வீடியோ எதுவும் எடுக்க முடில. ஸோ அதனால் ரிலேட்டட் ஹாப்பி ஈத். ஓகே, ஸோ நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 4வது பிளாட்ஃபார்மு, 3 மணிக்கு. டைம் பார்த்திங்கன்னா 2:20 ஆகிடுச்சு. 1:30 மணிக்கு டிக்கெட்டை போட்டு 3 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கிறோம். அதுதான் இதில் மேட்ரு. ஆனாலும் ரிசர்வேஷன் கன்ஃபார்ம், 3rd AC கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஓ, வேறு வழி இல்லை, இப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியது. ஆக்சுவலாக நான் என்ன வேலைக்காக வந்தேன் அதை சொல்லலாமான்னு தெரில. சரி விடுங்க, அது சப்போஸ் உங்களுக்கு எதாவது தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வேணால் சொல்கிறேன். ஸோ இப்போ கிளம்பி அப்படியே போவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா குவாஹாட்டி ஸ்டேஷனு. குவாஹாட்டி ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா செம்ம க்ளீனாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரெயினு, நம்ம ட்ரெயினில் போனால் ஃபுட்டு மட்டும் செட் ஆகாது, அதுதான் என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ போவோம், வேறு வழி இல்லை. ஸோ நாங்கள் போயிட்டு ட்ரெயினில் ஏறிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். என் ட்ரெயின் வந்துருச்சு, இந்த இருக்குது, அதான் போகிறோம் நம்ம ட்ரெயினு. ஸோ ட்ரெயின் வந்துருச்சு, நான் ட்ரெயினில் ஏறிட்டு காமிக்கிறேன். அடிச்சிருவோம் நான். ஸோ வாட்டர் பாட்டிலில் கேக்கு, அப்புறம் சிக்கன் ரோல். ட்ரெயினுக்கு பக்கத்துலேயே வாங்கியாச்சு, ஏன்னா சாப்பிடல, அவசர அவசரமாக கிளம்புறதுனால சாப்பிடல. பார்சல் பார்சல் கிடைக்கும். ஸோ அதனால் அப்படியே கிளம்பிட்டு தான் இது சிக்கன். இதே இதுதான் கொல்கத்தாவில் 50 ரூபா. ஸோ இதே ரோலு சிக்கனில் பார்த்தீங்கன்னா 25 ரூபா கொல்கட்டாவில், இங்கே வந்து 50 ரூபா. பரவாயில்ல, வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். சிப்போ நான் ட்ரெயின் ஏறிட்டு வரேன். என் கம்பார்ட்மெண்ட்டு வந்து B3 தான், B3 பக்கத்தில் தான் நிற்கிறோம். ஸோ அப்படி போய் ட்ரெயின் ஏறிட்டு மால்டா போக வேண்டியதுதான். பஞ்சமே கிடையாது, பிரம்மபுத்திரா ரிவர் இருக்கிறதுனால தண்ணிக்கும் பஞ்சமே கிடையாது.
பார்த்தீங்கன்னா மால்டா ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். குளிர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அதனால் அப்படியே நடுங்கிக்கிட்டே வெளில வந்துட்டு ஒரு டீயை குடித்ததுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ எங்கே போகிறோம்னா, இங்கே பக்கத்தில் ஏதாவது ரூம் இருந்துச்சுன்னா ரூம் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இங்கேயும் ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையும் முடிக்கணும். முடிச்சுட்டு அப்படியே சென்னை கிளம்ப வேண்டிதான், அது கிராஸ் ஆயிடும். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் ஏதாவது ரூம் கிடச்சிச்சுன்னா ரூம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து அஸ்ஸாம் டு வெஸ்ட் பெங்காலுக்கு வரதா இருந்துச்சுன்னா அந்த ரோடு பார்த்திங்கன்னா வேறு லெவல், அதாவது ட்ரெயின் ரோடு வேறு லெவலில் இருக்கும். காலை டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக சைட் சீன் பார்த்துட்டே வரலாம். நாங்கள் மதியம் ஏறினனால கொஞ்ச நேரம் அந்த டைம் லேப்ஸ் எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. அந்த மாதிரி பச்சை பசேல்னு சுற்றி வர இருந்துச்சு. வத்தாத ஊர், எப்போவுமே தண்ணி, பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. ஸோ அஸ்ஸாம் போகிறதா இருந்துச்சுன்னா ட்ரெயினும் ஒரு தடவை சூஸ் பண்ணுங்கள், ஒர்த்து. ஆனால் 3A போட்டு போங்க, ஸ்லீப்பர்னால் போட்டு போகிறீங்க, 3A போட்டு போங்க, ஒர்த்தாக இருக்கும். குளிரும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு இல்லைனா கூட ஓகே தான், சுமாரான குளிர். நம்ம சென்னை மாதிரி இல்லை, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ நான் இப்போ ரூமு போயிட்டு ரூம் எங்கேயாவது சீப்பாக கிடச்சிச்சுன்னா எடுத்துகிட்டு நான் அப்படியே வீடியோ என் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:45 ஆகிடுச்சு, 5 ஆகிடுச்சு, இப்போ விடிஞ்சிருச்சு. ஸோ விடிஞ்சு எல்லாம் கூட்டமாகிடுச்சு. ஸோ இங்கேயும் வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே என்டர் ஆகினாலே இந்த எலக்ட்ரிக் ஆட்டோ தான் எல்லா இடத்துலையுமே. ஸோ ஆட்டோனால் எதுவும் போடல, ஏடிஎம்மில் காசு எடுக்கலை, பர்ஸில் சுத்தமாக காசு இல்லை, காலி வலிச்சாச்சு. கடைசியாக டீயும் குடித்து கத்தம் பண்ணியாச்சு. நேற்று நைட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம், சோறும் 2 வச்சு தந்தாங்க, 130 ஒரு சாப்பாடு. அது ஒர்த்தே கிடையாது. ஆக்சுவலாக சின்ன பிள்ளை 5 பிள்ளைக்கு கொடுத்தா கூட அது பத்தாது, அந்தளவுக்கு கொஞ்சோன்னு அரிசி வச்சு தந்தாங்க. சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு வெளியில் போய் ஏடிஎம்மில் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். இன்னும் ஏடிஎம்லேயும் எதுவும் எடுக்கல. இப்போ இந்த டைமில் எதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடைக்காது. ஸோ அதனால் டீ மட்டும் குடிச்சிட்டு கடைசியாக இருந்த 20 இஞ்சி டீயை குடிச்சிட்டு அப்படி கிளம்பிட்டோம். சரி நான் ரூமு போயிட்டு அப்போ ஃபஸ்ட்டு ஏடிஎம்மில் காசு எடுப்போம், அடுத்த ரூம் போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ரூம் போட்டாச்சு டால்ஃபின்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஸ்டேஷன் விட்டு வெளில வந்துட்டு 6:30 தான் ரூம் போட்டிருக்கோம். ஸோ ரூம் எங்கேயுமே கிடைக்கல. ஆப்போசிட் லாட்ஜில் ஒரு கல்யாணம்னால இங்கே சுற்றி இருக்கிற லாட்ஜ் ஃபுல்லாகவே ஹவுஸ்ஃபுல்லு. இங்கே மட்டும் 6:30 செக் அவுட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சாங்க. இப்போ தான் ரூம் போட்டு இப்போ இன்னும் பே கூட பண்ணல, பே பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு படுத்து கொஞ்ச நேரம் தூங்கலான்னு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டர் தென், பாய்.